வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்னைக்கு நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம்? ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள 65,000 எண்ணங்கள் ஓடிட்டுருக்குங்க. உங்கள் வயசு எவ்வளோன்னு பாருங்கள். இதுவரைக்கும் எத்தனை கோடி எண்ணங்களை நீங்கள் சிந்திச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். இதில் நிறைய பேருக்கு பெரும்பாலான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களாக தாங்க இருக்குது. இதை சரி செஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எப்படி சரி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. கடந்த ஜூலை மாதத்திலிருந்து தினமும் வாட்ஸ்அப்பில் நான் பயனுள்ள வாசகங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திங்கள் புதன் அன்று வெளியாகும் நம்முடைய வீடியோக்களோட லிங்க்கையும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் ஆரம்பித்த இந்த சேவை இப்போ வரைக்கும் நன்றாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4,500 பேர் நம்மோட வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருக்காங்க. இது முற்றிலும் இலவசமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, இது சரியாக வேலை செய்யலை. நிறைய பேருக்கு அனுப்புறதுனால ஒரு சில பேருக்கு போகுது, ஒரு சில பேருக்கு போகலை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற இந்த வாசகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, தினமும் நாங்கள் படிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, இப்போ ஒரு சில நாள் வருது, ஒரு சில நாள் வரலை, அது தயவுசெய்து சரி செய்யுங்க அப்படின்னு எல்லாருமே கிட்ட சொன்னாங்க. நானும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செலவு செய்து ஏதோ செஞ்சு பார்க்குறேன், ஆனால் சரியாகலை. இதனால் எனக்கும் அதிக நேரம் செலவாகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணேன், இப்போ நம்ம டெய்லி எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகலை, ஃபிக்ஸ் ஆகலை. நிறைய பேர் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாசகம் எப்போ வரும், அதை படிக்கலாம்னு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சில நாளில் அவங்க வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க. எனவே இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ணுறேன். ஒரு நாள் முழுக்க இதை நான் முடிச்சுட்டு தான் மற்ற வேலைக்கு நான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூகுளில் தேடுறேன், பல்வேறு விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு தீர்வு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட 4,500 சேட் விண்டோ இருக்குங்க. இதை டெலிட் பண்ணோன்னா இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. மொத்தமாக செலக்ட் ஆல்னு கொடுத்து டெலிட் பண்ணால் டெலிட் ஆகலை, அது ஹேங் ஆகிடுது. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டெலிட் பண்ணணும். பல மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2,000 சேட் விண்டோ நம்ம டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-20 சேட்டை மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி நிலைமை இம்ப்ரூவ் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக எல்லாத்தையும் டெலிட் பண்ணேன். தேவையான மெசேஜை பாதுகாக்கிறதுக்கும் தேவையில்லாத டெலிட் பண்ணுறதுக்கும் ஒரு நாள் முழுக்க நான் செலவு பண்ணேங்க. அன்றைக்கி முழுக்க நான் இதை செஞ்சதுக்கப்புறம் அது சரியாச்சு, நிலைமை இம்ப்ரூவ் ஆச்சு. அடுத்த நாள் நான் அனுப்புகிற மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர்ந்தது, மெசேஜ் சீக்கிரமாக டெலிவர் ஆச்சு, வெற்றி கிடச்சிது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம், நிறைய சவால்கள் இருக்கலாம், நிறைய நெருக்கடிகள் இருக்கலாம். இதெல்லாம் இருக்குது, என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் திரும்ப 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 சிந்திக்கிறீங்க, அந்த எண்ணங்களுக்கு திரும்ப 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 சக்தி கொடுக்குறீங்க, அந்த நிலைமை மாறவே இல்லை, நீங்கள் இன்னும் பலவீனமாகிட்டே இருக்கீங்க. எனவே இதை எப்படிங்க சரி செய்யறது? நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, அதில் எப்படி சரி செஞ்சேன். ஒரு நாள் இதை சரி செஞ்சுட்டு தான் நான் மற்ற வேலைக்கு போவேன் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு உக்காந்து முழு நேரம் இது சம்மந்தமாக யோசித்தேன், அதை சரி பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்திற்கு ஒரு முறையோ உங்கள் நேரத்தை முழுமையாக இதற்கு ஒதுக்க வேண்டும். உங்களோட கவலை, உங்களோட வேதனை, உங்களோட நெருக்கடி இதெல்லாம் என்ன அப்படின்னு கவனிங்க. ஏகப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம், ஏகப்பட்ட கவலைகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால்
இந்த கவலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு ஆணி வேறாக ஒரு 5-6 எண்ணங்கள் தாங்க இருக்கும். 5-6 கவலைகள் இல்லை 5-6 சவால்கள் தான் இருக்கும். இதுதான் ஆணி வேறாக இருக்கும். இதுதான் ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்களையும் ஏகப்பட்ட கவலைகளையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனவே அது என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். வாரம் ஒரு முறையோ இல்லை 2 வாரத்திற்கு ஒரு முறையோ அது என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன திறமைகளை வளர்த்துக்கலாம், அதுக்கு என்ன சம்மந்தமான புத்தகங்கள் படிக்கலாம், இல்லை பயிற்சிகள் ஏதாவது எடுக்கணுமா, மேனேஜர்கிட்ட பேசணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். என்னென்ன திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும், அந்த திறமைகளை வளர்த்து கொள்ளும் போது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குமா அப்படின்றத யோசிச்சு, என்ன தீர்வோ அதை நல்லா யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. யோசிச்சு அப்படியே விட்டுறாதீங்க, ஒரு நோட்ல எழுதி வைங்க, இதுக்கு இதுதான் தீர்வு, இதை ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், உடனடியாக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு அதை ஆரம்பிங்க. சரிங்களா, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேர் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை எப்படி அடைக்கணும்ன்றது தான் மிகப்பெரிய கவலையாக இருக்கு. கடன் கொடுத்தவங்க எல்லாருமே தினமும் கேட்குறாங்க, என் பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு. அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக அவங்களுக்கு ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு என்ன தீர்வு, இது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் இது சரியாயிடுமா, சரியாகாது, என்ன தீர்வு? கடனை அடைக்கணும் அப்படின்னா வருமானம் அதிகரிக்கணும். எப்படி வருமானத்தை அதிகரிக்கிறது? நம்ம பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லைனா இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போவோமா, அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு போவோமா? அதுக்கு அந்த அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு போகணும்னா நாம் ஏதாவது திறமையை வளர்த்துக்கணுமா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் யோசிக்கணும். பிரச்சனையை விட்டுட்டு தீர்வை நோக்கி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். யோசித்து விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வைங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுங்க, இது இது பண்ணணும் இது இது பண்ணணும் அப்படின்னு. முதல்ல என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, ஒரு சில விஷயங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு தீர்வு தெரியாமல் இருக்கலாம். எனவே என்ன பண்ணலாம், அது என்ன அப்படின்னு எழுதி வைங்க, அந்த கவலை என்னன்னு எழுதி வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதை பாருங்கள், மீண்டும் பாருங்கள், அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு பாருங்கள். பிரபஞ்சம் கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இதுக்கு தீர்வு வேணும், எனக்கு நல்ல தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் கிட்ட சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து பண்ண அதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா, எனவே கவலைப்படுறதை நிறுத்திட்டு தீர்வை நோக்கி நகருங்க. வாரம் ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ உங்களோட முழு நேரத்தை இதுக்கு ஒதுக்குங்க. உங்களுக்கு எந்தெந்த எண்ணங்கள் கவலை தருது அப்படின்றத பாருங்கள், எந்தெந்த எண்ணங்கள் உங்களுக்கு நெருக்கடியை தருகின்றது அப்படின்னு பாருங்கள், அதை எழுதி வைங்க, அதற்கான தீர்வுகளை யோசித்து பாருங்கள், அதை எழுதி வைங்க, ஆக்ஷன் எடுங்க, அதாவது செயலில் இறங்குங்க. உங்களுக்கு தீர்வு தெரியல அப்படின்னா அடுத்த வாரம் அதை பாருங்கள், பிரபஞ்சம் கிட்ட சொல்லுங்கள். இப்படி தொடர்ந்து இதை செய்ய 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 நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இந்த கவலை தரும் எண்ணங்கள் குறையும். ஏன்னா நீங்கள் கவலைப்படலை, இப்போ தீர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டிங்க. எனவே தீர்வுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், உங்களோட மனநிலை மாறும், உங்களோட எண்ணங்கள் மாறும், எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம், எண்ணங்களை சரி செய்கின்றேன், எண்ணங்களை சரி செய்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும், பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் லிங்க் இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.